ஹலோ எவ்ரிவன், நான் மணி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன விலாக் தான். இது வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ வாட்டர் மிலன். அப்படின்னா என்னென்னா, இது கரெக்டாக சொல்ல வரல. ஓகே, அதாவது எங்கள் ஊரில் வந்து விவசாயம் வந்து நிறையா நடக்குது. பருத்தி இதெல்லாம் பாருங்கள், பருத்தி சோளம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒரு சைடு வந்து வாட்டர் மிலன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போ கொரோனா லாக் டைம்ன்றதுனால வந்து அவ்வளோ வந்து அறுவடை பண்ணி அதை வந்து லாபம் பார்க்க முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 டன் மட்டும் தான் விற்றுருக்கு. அதாவது 2000 கேஜி மட்டும் தான் விற்றுருக்கு. நார்மலாக அந்த வரி வரியாக இருக்கும் பாருங்கள், அந்த வாட்டர் மிலன் கிடையாது. ஃபுல்லாக ப்ளைனாக வந்து க்ரீன் கலர் இருக்கும் அந்த வாட்டர் மிலனு. ஸோ அதை வந்து நீங்கள் பறிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதாவது எங்கள் ஊர் மக்கள்கிட்ட. ஸோ அவங்க வந்து பறிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், பறிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை நான் க்ளியராக காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் போயிட்டு பேக் கேமராவில் காட்டுறேன், பேக் கேமரா. இதுதான் வந்து அந்த பிளேஸ், அதாவது அந்த காடு பாருங்கள். வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எழுதுருங்க. காய் எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? வித்தாங்களா இல்லை அப்படியே? எல்லாம் வேஸ்ட்டாக தான் போவோம், பிச்சுட்டு போவோம். சரி, எது இந்த படத்தை வாங்க? மறுபடியும் இதே இதில் உணுவாங்களா? இந்த ஓட்டையில். சரி சரி, இது இந்த விவசாயம் பேர் என்னக்கா? இல்லை இந்த ஓட்டை போட்டு இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே, இது வந்து பெட்டு போட்டு பண்ணுறதாமா, எனக்கு கரெக்டாக தெரில சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த களை பிடுங்குற பிரச்சனை இருக்காது ஏங்கா? ஓகே ஓகே, களை பிடுங்குற பிரச்சனை இருக்காது. ம், ஆ, இதில் வந்து ஓஸ் போவுங்களா? ஆமாம் ஆமாம், அதான் இங்கே போட்டிருக்காங்க. அதான் இங்கே இருக்குதுக்கா, சொட்டு நீர் பாசனம். இது தண்ணி பிரச்சனை இருக்காது, சொட்டு நீர் பாசனம். இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை தான், நல்ல ட்ரை தான். எனக்கு களைப்பிடுங்கிற வேலை இருக்காது, கொஞ்சம் லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆ ஆமாக்கா, அது கொரோனா டைம் இல்லைன்னா வச்சுருக்கோம். அதுவும் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு. ஓகே, நாம் வந்து ஒரு காயை எடுப்போம். இங்கே இது என்ன எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களா? அது சரி, ஒரு காய் மட்டும் எடுத்துகிட்டு போ. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம ஒரு காய் எடுத்தாச்சு. ஒரே காய் தான் எடுக்க வந்தேன், எடுத்தாச்சு. நான் வீட்டுக்கு போக போகிறேன், வீட்டுக்கு போயிட்டு அறுத்துட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஃபைனலி வி காட் வாட்டர் மிலன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் மிஸ்ட்ரி வீடியோ தான் போடலான்னு. எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மா இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து வாட்டர் மிலன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃப்ரீயாக அறுத்துக்கு சொல்கிறாங்க அறுவடை காட்டிலேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சரி ஓகே, இதை நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், இது சும்மா காட்டுன்னு சொல்லிட்டு தோணுச்சு உங்ககிட்ட. ஏன்னா 2-3 வீடியோ பார்த்தேன், அதில் வந்து எப்படின்னா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபுட்டுலாம். எப்படின்னா மில்க்கை வந்து யாரும் வாங்கலை, சொசைட்டியில் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அது இல்லைக்கா, எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக. ஓகே, ஆ எடுத்துங்க எடுத்துங்க. ஏ, நீங்கள் சொல்லி விட்டுப்பாங்க, இந்த நீங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க.
ஏதாவது சொல்லுங்க. நாங்க தான் எல்லாம் காசுக்கே எடுத்துட்டு வரங்க. காசு எடுத்துட்டு போறீங்க. ரெண்டாவது நடையா? ரெண்டாவது நடை. சரி சரி சரி. என்னன்னு ஒரு காசு கேக்கறீங்க. அப்படிதான் பாப்பா. இட்ஸ் ஓகே. எடுத்தாச்சு வாங்கி எடுத்தாச்சு போய் நான் அறுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் என்ன சொல்லிட்டுருந்தேன், ஓகே இந்த மாதிரி ஒரு வாட்டர் மெலனும் வந்து ஒரு காட்டில் வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுச்சு. அவங்க அப்படி வெட்டி வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த இது வந்து நார்மல், இது வந்து ஹைப்ரிட்டு, அது வந்து வரி வரி காய், அது வந்து சுத்தமான ஒரு எப்படி சொல்கிறது நேச்சராக நேச்சர் காய்னு சொல்லுவாங்க. நேச்சராகிறது அது, அது வரி வரியாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு உண்மையான வந்து ஒரு வாட்டர் மெலன் சொல்லுவாங்க. ஓகே நான் போயிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. அதான் அந்த அக்கா, அந்த அக்காவை சிரிக்குது பாருங்க. எங்கள் ஊர் தான் அவங்க கலாய்க்கலக்கா. இது வந்து யூடியூப்பில் சும்மா ஒரு ப்ளாக் மாதிரி சும்மா இருந்து எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்கக்கா. அது வந்து சும்மா நான் வந்து எடுத்து சும்மா எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஒரு ஓகே நான் போயிட்டு இதை வீட்டில் அறுத்து கட்டுறேன். என் மூஞ்சி அறுக்கிறதெல்லாம் தெரியும். எதை வைக்கணும் எதை அப்படி அப்படியே அப்படியே பிடிச்சிக்க, எதுவும் பண்ணாத. ஓகே நேரா இப்படி வந்து பார்க்கலாம். அப்படி தெரியுதா எதை எதுவும் பண்ணாத, எதை தொடணும் எதுவும் பண்ணாத. ஓகே ஓகே எப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் இதுதான் இந்த வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து இதை அறுத்து ஸ்லைஸ் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன், நானும் சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க நான் ஸ்லைஸ் பண்ணுற பாருங்க. பக்கத்தில் வா, ஆனால் பக்கத்தில் வாமா. தண்ணி குண்டாவெல்லாம் அங்கே இது பரவாயில்லங்க. வா ஸ்லைஸ் பண்ணுறது காட்டு. சரி அப்படியே இரு, பின்னாடி போ. என் மூஞ்சி தெரியுற மாதிரி இருக்கணும், நான் அறுக்கிறது தெரியுற மாதிரி இருக்கணும். பின்னாடி போ, பின்னாடி போ. எதை வச்சு அமுத்தணும் எது பண்ணாத. அடடா சரி அத்த பரவாயில்ல, அரு கெட்டு போச்சு. இந்த அது ஒரு கெட்டாக கெடுது அரு. ஓகே இன்னொரு காய் எடுத்துகிட்டு வாங்கி போட்டு. இது வந்து பேட் லக்னு நினைக்கிறேன். திருப்பி மேலே திருப்பு மூஞ்சி தெரியும் மாதிரி பார்த்து காயானா. அப்படியே விடு, பேட் லக்னு நினைக்கிறேன். காய் வந்து கெட்டுருச்சு. சரி ஓகே எங்கள் அம்மா வந்து கொண்டாந்ததை வந்து நான் ஒரு காய் போய் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து நல்லதா. இது என்ன நல்லா இல்லை, அசிங்கரமாக இருக்குது. அப்படியா ரவண்டாக இருக்கணும். ஓகே ஓகே நான் வந்து கொண்டாந்த காய் வந்து கெட்டு போச்சு. ஸோ இது எங்கள் அம்மா கொண்டாந்த காய், நான் அறுக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணுறது பாரு, இங்கே காட்டு. ஆ பருக்கிறதான் கரெக்டாக தெரியுது. என் மூஞ்சும் தெரியணும் இதுவும் தெரியணும். ஆ மூஞ்சியும் தெரியுது காயும் தெரியும். இப்போ காட்டு மூஞ்சி, காட்டு மூஞ்சியும் காட்டும் காயும் தெரியணும். என்னையா வீடு எடுக்கிற போய. ஆ சொல். ஓகே ஆ எதை தொடுத்தோம் எதுவும் பண்ணாத. ம் பேசாதா, பேசுறது ஒன்று ரெக்கார்டாகும். ஆ சரி ஆ சரி சரி. ஓகே ஓகே அறுத்தாச்சு. எங்கள் அம்மா கொடுக்குறான் பாதி, நான் வந்து மீதி நான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த அப்படி எப்படி அறுத்து அதான் அந்த அந்த வாட்டர் மெலன் வந்து நான் கொண்டாந்தது வந்து ரொம்ப இதாக போச்சு. அது வந்து சரியில்லை, கெட்டு போச்சு. ஸோ எங்கள் அம்மா கொண்டாந்ததே வந்து ஒன்று அறுத்துட்டு வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக அதை அறுத்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸ் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா. அப்படியே சாப்பிடு. நல்லாக்குதா? சுவையாக இருக்குது. நல்லா சொல்லு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆ ஓகே. இப்போ வந்து சும்மா கொடுத்துருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிற? சும்மா சொல்லு. இது வந்து சும்மா கொடுத்துருக்குறாங்க. காசில் சேலிச்சாவல்னு கொரோனான்றதுனால கொரோனா கொரோனாவை பற்றி இது சேலிச்சாவலிங்க. ஊர் உலகமே இது பறிச்சிட்டு வந்து சாப்பிட்றாங்கங்க. ஓகே நீங்கள் சப்போஸ் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா, எப்படின்னா இது எங்கள் ஊர் வந்து கோயந்தபாடி, பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா வந்து பறிச்சுட்டு போங்க. அங்கே வந்து சும்மா தான் இருக்குது, எப்படியே கிடந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படியே தாலும். ஸோ அதை நினச்சி தான் இங்கேருந்து ஓனர் வந்து பறிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹெட்ஸ் ஆஃப், ஏன்னா வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏழை மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாப்பிடாமல் அதாவது சோறு கூட இல்லாமல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்தது கொஞ்சம் அதாவது வந்து அதை பறிச்சுட்டு போகணும்னு சொன்னதும் நல்லது தான். ஏன்னா வந்து உணவுப் பொருளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே இந்த வ்ளாக் இதோட வந்து முடியுது. ஓகே அண்டர்ஸ்டன் பாய் மணி சென்னை ஆஃப் யார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சியர்ஸ். அம்மா பாய் சொல்லிடு. பாய் வணக்கங்க.
வணக்கம் வணக்கம் முடிஞ்சு வந்து எல்லாம் ஏழை மக்களுக்கு பொறிச்சு சாப்பிட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கோயந்துபாடி வட்டம் ஓகே இங்கே வாங்க வந்து பொறிச்சிட்டு போய் சாப்பிடுங்க பெரிய மாதிரி வாங்கியே இருக்குதுங்க ஓகே வணக்கம் சொல்லிடுது வணக்கங்க அவ்வளோதான் வணக்கம்